அனைத்து முகப்புத்தக நேர்களுக்கும் எனது முதுவேனிற்கால வந்தன பூக்களை மாலையாக சமர்ப்பிப்பதில் அகமகிழ்கின்றேன் தாய்மொழி கலைமன்றம் தன்னுடைய கலைப்பயணத்திலே பல்வேறு கலைப்பயணங்களை செய்துள்ளது அந்த வகையில் ஒரு புதிய முயற்சியாக ஆய்வுக்கட்டுரை அளிக்கை என்ற முயற்சியில் முதற் தடவையாக இறங்கியுள்ளது அந்த வகையிலே இன்று யாம் உங்கள் முன்னிலையில் தமிழர்களுடைய பாரம்பரிய கலையான கூத்துக்களை பற்றிய ஒரு கட்டுரையை சமர்ப்பிக்க எண்ணியுள்ளோம் வடக்கு மாகாண கூத்துக்கள் ஒரு கண்ணோட்டம் கூத்து என்ற சொல் தமிழ் மொழியில் மிக பழைய காலத்தில் இருந்து பயன்பாட்டிலிருந்து வருகின்றது இக்கிரியாவின் தற்கால தமிழகராதி வசனம் பாட்டு அடைவுகள் முதலியவற்றை கொண்டு அதிக அளவு புராண இதிகாச கதை மரபுகளை தழுவி நடிக்கப்படும் நாட்டார்களை கூத்து என்று கூறும் இசை கூத்து ஆகிய தமிழரின் மூன்று பிரிவுகளில் கூத்து பற்றிய நூல்கள் எமக்கு கிடைக்கவில்லை சிலப்பதிகாரம் கதை பகுதியில் அக்காலத்தில் பற்றி கூறப்படுகின்றன இதன் மூலம் கடவுளை வேண்டி பாடி ஆடுவது தமிழர் வாழ்வியலாக இருந்துள்ளது என்பதை அறியலாம் கொடுகொட்டி பண்டுரங்கம் அல்லியம் மல்லாடல் துடிக்கூத்து குடைக்கூத்து பாவைக்கூத்து முதலிய கூத்துக்களை மாதவி மாறுவேடங்கள் மூலம் ஆடியமையும் காணலாம் வட இலங்கையில் ஆரம்பகாலம் தொடக்கம் இன்று வரையும் கூத்துக்களின் பாரம்பரியம் எவ்வாறு உள்ளதெனவும் அதன் பரிணாம வளர்ச்சியையுமே இச்சிறிய ஆய்வு கட்டுரையானது அலசும் வடக்கு மாகாண மக்களின் மரபு வழிகளில் கலைகளுள் சிறப்பானது கூத்தாகும் வடக்கு மாகாண மக்களின் மரபு வழியான கலைகளுள் கூத்து வடிவங்கள் மிக பழமையானவை கூத்துக்கள் கூத்தாடி நாடகம் வழக்கு நடனம் கூத்து உலகியல் வழக்கு நாடக மகளிர் முதலிய சொற்களின் பிரயோகம் சங்க இலக்கியத்திலும் தொல்காப்பியத்திலும் காணலாம் ஈழத்தமிழர்களுக்கு என ஒரு நாடக வடிவம் தோற்றம் பெற்றது கூத்தின் வழியே ஆகும் வடக்கு பிராந்தியத்திற்கே உரித்தான தனித்துவமிக்க கூத்துக்கள் பல வகைப்படும் வடமோடி கூத்து தென்மோடி கூத்து வசந்தன் கூத்து சிந்துநடை கூத்து கோவலன் கூத்து கண்ணன் கூத்து கர்ணன் கூத்து வெடியரசன் கூத்து நடை கூத்து கோவலன் கூத்து கென்னன் கூத்து கர்ணன் கூத்து கர்ணன் கூத்து வாழபிமானன் கூத்து சௌந்தரி கூத்து தொண்டி கூத்து சுபத்ரா கூத்து கல்யாண கூத்து சகுந்தலா கூத்து அரிச்சந்திரா கூத்து சத்யவான் சாவத்ரி கூத்து கிருஷ்ணன் லீலா கூத்து அல்லி அர்ச்சனை கூத்து அபிமன்யன் சுந்தரி கூத்து மார்க்கண்டேயர் கூத்து சம்பூர்ண ராமாயண கூத்து பாது பாதுகாப்பு அபிஷேக கூத்து பாஞ்சாரி சபத கூத்து பண்டாரவண்ணியன் கூத்து ராமாயண கூத்து தனியாத தாகம் கூத்து சேரன் செங்குட்டுவன் கூத்து இவ்வாறனவற்றில் சிலவாகும் இன்றைய காலகட்டத்தில் பல கூத்துக்கள் அழிவடைந்து விட்டன சில கூத்துக்கள் போத்துக்கேற் காலம் தொடக்கம் இன்று வரை கத்தோலிக்க செயற்பாட்டுக்காக பயன்படுத்தப்பட்டன பயன்படுத்தப்படுகின்றன இன்று பூர்வீக தென்மோடி கூத்து மரபு முற்றாக அழிந்து கத்தோலிக்கரால் பயன்படுத்தப்படும் கூத்தே தென்மோடி கூத்து என அழைக்கப்படுகின்றது இக்கூத்தை கத்தோலிக்க கூத்து என்று அழைக்கும் மரபு யாழ்ப்பாண பிரதேசத்தில் உருவாயிற்று ஆரிய சக்கரவர்த்தி காலத்தில் யாழ்ப்பாண பிரதேசத்தில் கோவலனார் கதை முள்ளத்தீவு பிரதேசத்தில் சிலம்பு கூறல் என சில கதை மரபுகள் இருந்ததாக சில ஆய்வாளர்கள் கருதுவர் தமிழ் மன்னர்களான சோழர் காலத்தில் ஆரியக்கூத்து தமிழ் கூத்து என இரு வகையான கூத்துக்கள் இருந்தன இக்கூத்துக்கள் பற்றி சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லார் குறிப்பிட்டுள்ளார் சோழ பேரரசு காலத்திலேயே கூத்துக்கள் ஈழத்திற்கு வந்துவிட்டன என வேறு சில ஆய்வாளர்கள் கருதுவார்கள் விலாச நாடகங்கள் இலங்கையிலும் இந்தியாவிலும் கூத்து வடிவத்தை அடிப்படையாக வைத்தே தோன்றின என சில ஆய்வாளர்கள் கருதுவார்கள் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் இருந்தே வடமோடி தென்மோடி மரபு கூத்து நூல்கள் தோன்றுவதை காணலாம் இலங்கையின் தமிழ் கூத்துக்கள் நூல்களின் பிதாமகனாக திகழ்பவர் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த கணபதி ஐயர் ஆவார் இவரது வாலபிமான் நாடகமே இன்று கிடைக்கும் கூத்துக்கள் பிரதிகளில் மிக பழமையானதாகும் இலங்கையின் கூத்து மரபுகள் இக்காலத்தில் இந்து மரபு கத்தோலிக்க மரபு என பிரிந்து கத்தோலிக்க மதம் சார்ந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் இலகுவாக பரப்புவதற்கு கூத்து வடிவத்தையே கையாண்டு அதில் வெற்றியும் கண்டனர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் சிறப்பாக காணப்படுகின்ற கூத்து மரபுகளாக தென்மோடி வடமோடி சிந்து நடை வசந்தன் நடை ஆகியவற்றை குறிப்பிடலாம் இவற்றுள் மிகத் தொன்மையான கூத்தாக இருப்பது தென்மோடியாகும் வட்டுக்கோட்டை சுளிபுரம் அராலி ஆகிய இடங்களில் வடமோடி கூத்தும் பருத்தித்துறை பிரதேசத்தில் நாட்டை கூத்தும் குரும்பசிட்டி கட்டுவான் ஆகிய பகுதிகளில் வசந்தன் கூத்தும் காணப்படுவதுடன் தென்மோடி கூத்தும் சிந்துநடை கூத்தும் யாழ்ப்பாணத்தில் பல பிரதேசங்களில் பறந்து காணப்படுகின்றன தென்மோடி கூத்தில் கதைக்கரு கத்தோலிக்க சுவை ஆடல் பாடல் அரங்கம் பாத்திரங்கள் கதை கதை சொல்லும் முறை முதலியவற்றை மாற்றங்கள் ஏற்பட்டன யாழ்ப்பாணத்தில் இன்று உள்ள தென்மோடி கூத்து பூர்வீகமான தென்மோடி கூத்து வடிவம் அல்ல காதல் சோகம் வீரம் வரலாறு தியாகம் முதலிய கருப்பொருள்கள் சுவைகள் ஆரம்ப மங்களமாகவும் முடிவு அவமங்கலமாகவும் இருத்தல் ஆடலை விட பாடல் அதிகம் புனிதர்களும் குருமார்களும் ஆடல்கள் இல்லை நூற்றி அறுபது தரு வகைகள் வகைகள் பாடல் மொட்டுக்கள் பாத்திர பயன்பாடுகள் வேட உடைகள் வெளியரங்கு முதலியவை பழைய கூத்து மரபில் காணப்பட்டன ஜார்பாண மாவட்டத்தின் கரையோர பகுதிகளிலும் சில நடுப்பகுதிகளிலும் முல்லைத்தீவு வவுனியா கிளிநொச்சி முதலிய மாவட்டங்களிலும் தென்மோடி கூத்து காணப்படுகின்றது இலங்கையின் கூத்து பாரம்பரியத்தில் தனித்துவமானதுமான தென்மோடி ஆகும் இன்று இவ்வகை கூத்துக்கள் பெரும்பாலும் குருநகர் இளவாலை நாவாந்துறை கொழும்புத்துறை சுண்டுக்குழி முதலிய பகுதி பிரதேச கலைஞர்களால் பேணப்பட்டு வருகின்றது தற்காலத்தில் இனிமையான குரலில் சுருதி மாறாமல் தாளம் மாறாமல் மெட்டு தவறாமல் பாட்டுக்கள் பாடப்பட்டு ஆடப்பட்டும் வரும் தென்மோடி கூத்தில் மத்தளம் தாளம் ஹார்மோனியம் முதலிய இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன இருந்த போதிலும் சமூகம் சார்ந்த கருத்துக்களுக்கும் சிக்கல்களும் மிக குறைவாகவே பயன்படுத்தப்படுகின்றன பழைய கூத்து வடிவத்தில் சமூக கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு சிறந்த ஊடகமும் செலவு குறைந்த கலையாகவும் உள்ள போதும் இன்றைய நிலையில் நவீன வியாபார கலையாகவும் மதம் பரப்பும் சாதனமாகவும் கூத்து மாறியுள்ளது வடமோடி கூத்து வேகமும் விறுவிறுப்பும் தாளத்துடன் கூடிய கனதியும் ஆட்ட முறையும் கொண்ட வீரம் செறிந்தது இவ்வகை கூத்து யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பிரதேசத்தின் சிந்துபுரம் கிராமத்தில் இன்றும் நிலைத்திருப்பதை காணலாம் வட இந்தியாவின் சிந்துவழி பகுதியிலிருந்து இக்கலை வடிவம் இங்கு வந்திருக்கலாம் என வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுவார்கள் பல காலமாக இக்கூத்து இப்பகுதியில் ஆடப்பட்டு வருகிறது இக்கூத்து அன்று தொடக்கம் இன்று வரை மேடையொளி தாள ஒளியை விஞ்சிவிடும் என்ற காரணத்தால் பல வகை சட்ட மேடைகளை ஆற்றுகை செய்யப்படுவதில்லை இக்கூத்து வட்டக்கலரி மேடைகளில் ஆடப்படுகிறது ஆரம்பத்தில் பனிரெண்டு தொடக்கம் பதினான்கு மனுத்தியானங்கள் ஆடப்பட்டு கூத்தாக சுருக்கப்பட்டு ஆடப்படுகின்றது ராமாயண பாரத கிளைக்கதைகளை தாங்கும் வில் வால் மரத்தினால் செய்யப்பட்ட யாழ் மரத்தினால் செய்யப்பட்ட கரப்பு ஆடைகள் என்பவற்றை கொண்டு காணப்படும் தற்காலத்தில் ஒப்பனைக்கு சீலைகளும் பயன்படுத்தப்படுவதுண்டு சில நவீன ஆயுதங்களும் இசைக்கருவிகளும் பயன்படுத்தப்படுகின்றன இக்கூத்தை பாரம்பரியவர்கள் யாரும் இல்லாதால் அழிவடையும் நிலையில் உள்ளது வேதனைக்குரியதாகும் வடமோடி கூத்தையும் அதன் மூலம் வெளிப்படும் எமது பண்பாட்டையும் பாதுகாத்து அடுத்த சமூகத்திற்கு யாம் கையளிப்போம் யாழ்ப்பாணத்தில் ஆடப்படும் வரும் கூத்துக்களில் சிந்துநடை கூத்தும் ஒன்று பெரும்பாலும் மாரியம்மன் கதையை அடியோற்றியதாக இக்கூத்து ஆடப்பட்டு வருகிறது இக்கதை பிரதேசத்துக்கு பிரதேசம் சிறிய வேறுபாடுகளுடன் ஆற்றுகை செய்யப்படுகிறது ஆரம்ப காலத்தில் நீண்ட நேரம் ஆடப்பட்ட இக்கூத்து இன்று இரண்டு தொடக்கம் மூன்று மணி நேர காட்சிகளாக அரங்குகளில் ஆற்றப்படுகின்றது இக்கூத்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் வைத்தே ஆடப்பட்டு வந்தது யாழ்ப்பாண பகுதியிலிருந்து வன்னி பகுதிக்கு இக்கூத்து வந்ததாக கருதுவர் இக்கூத்தில் முக்கியமாக காத்துவராயன் கூத்தாகும் வேகமான ஆட்டங்களை கொண்டது இன்று ஆலயங்களில் இக்கூத்து நவீன வடிவத்தில் குறுகிய நேரத்துக்குள் ஆடப்படுகின்றது வன்னி பிரதேசத்தில் கோவலம் கூத்து கண்ணகி கூத்து கர்ணன் கூத்து வெடியரசன் கூத்து வாலாபிமானம் கூத்து முதலியன சிறப்பாக ஆடப்பட்டன சில ஆடப்பட்டும் வருகின்றன கிறிஸ்தவ மதம் இலங்கையில் இலங்கையில் இலங்கைக்கு வந்தும் வந்ததும் யாழ்ப்பாணத்தில் இருந்து அண்ணாவிமார் அழைத்து வரப்பட்டு முல்லைத்தீவு சிலாவத்தை முதலிய பிரதேசங்களில் பாரம்பரியமாக ஆடப்பட்டு வந்த சவுந்தரி தொண்டி முதலிய கூத்துக்களில் கிறிஸ்தவ கதைகளை புகுத்தி கூத்துக்களாக ஆடப்பட்டதுடன் மேடையேற்றமும் செய்தனர் இவை மேடைகளில் திரைக்கட்டி நடிக்கப்பட்ட கூத்துக்களாகும் மன்னாரில் மாந்தோட்டு பாங்கு அல்லது தென்பாங்கு பாங்கு அல்லது வடபாங்கு என இரண்டு வகையான கூத்து மரபுகள் உள்ளன தென்பாங்கில் கடவுள் வாழ்த்து வெண்பாவிலும் வடபாங்கில் விருத்தப்பாவிலும் பாடப்பட்டன மன்னார் பிரதேசத்தில் கத்தோலிக்க மதத்தை பரப்புவதற்கு தென்மோடி கூத்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு பிறகு பயன்படுத்தப்பட்டமையை காணலாம் வன்னி பிரதேசத்தில் மிக பழங்காலந்தொட்டு வரலாற்றை கூறி வருவது கோவலன் கூத்தாகும் தமிழ் மக்கள் மத்தியில் இக்கூத்து ஒரு நேர்த்திக்கடனாகவே அம்மனுக்கு முன் ஆடப்பட்டு இக்கூத்து புராதன காலம் தொடக்கம் முள்ளியவலை தண்ணீரூற்று வற்றாப்பளை புதுக்குடியிருப்பு வட்டுவாக்கல் மணற்குடியிருப்பு சிலாவத்தை செம்மலை குமுளமுனை முதலிய பிரதேசங்களில் ஆடப்படுகின்றன கோவலன் கூத்தே முள்ளத்தீவுக்குரிய சிறப்பானதும் தனித்துவமானதும் ஆகும் திங்கக்கிழமை வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆண்டு பூசையின் போதும் கோவலனார் கூத்து ஆட மரபு தானா பொன்னம்பலம் அண்ணாவியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டளவில் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் கோவலனார் கூத்தை மேடையேற்றியதாக செவி கதைகள் கூறும் இக்கூத்தில் நடித்தவர்கள் பலர் பிற்காலத்தில் அண்ணாவிமார்களாக செயற்பட்டுள்ளனர் இக்கூத்து வட்டக்கலரை வன்னி பிரதேசத்தில் இன்று வரை ஆடப்படும் கூத்து இருப்பதனால் இக்கூத்தே வன்னிக்குரிய சிறப்பானதுமான தனித்துவமானதுமாக கூத்தாக என பேராசிரியர் மாரா ரகுநாதன் அவர்கள் இக்கூத்து பற்றிய ஆய்வு செய்து தன்னுடைய தத்துவமானி பட்டத்தை பெற்றுள்ளதுடன் இக்கூத்தின் முழு பகுதியையும் செய்துள்ளார் இக்கூத்து பற்றி பட்டப்படிப்புக்கு இவர் செய்த ஆய்வு நூலுருவாக்கம் பெறாதது மன வேதனையை அளிக்கின்றது இந்த கூத்து முள்ளத்தீவு பிரதேசத்தின் பல பகுதிகளில் ஆடப்பட்டுள்ளது இம்மாவட்டத்தில் உள்ள அறிவுவெட்டு பாடல்கள் பல்லு பாடல்கள் சிலம்பு கூறல் பாடல்கள் முட்டுக்கள் முதலானவை இணைக்கப்பட்டுள்ளன கோவலார்ூத்தின் மூலப்பிரதி ஏட்டுப் பிரதியாகவே உள்ளது ஏட்டுப் பிரதிகளில் உள்ள எழுத்துக்களுக்கு குற்றுக்கள் இல்லை கோவலார் கூத்தின் பாத்திரங்கள் முழுவதும் ஆண் பாத்திரங்கள் ஆகும் கூத்தானது பாடல் பாடும் முறைகள் காப்பு தோடயம் சபை புதுமுக தரு சம்பாசனை தரு என வகைப்படுத்தப்பட்டுள்ளது இக்கூத்தில் முதலில் வரும் பாத்திரம் ஆவார் கைத்தளம் ஆகியன உபயோகிக்கப்படும் ஆனால் அண்மை காலங்களில் பயன்படுத்தப்படுகின்றது அலங்கார அமைப்பு வித்தியாசமானது ஆரம்பத்தில் வெளிச்சத்துக்கு பந்தங்கள் பயன்படுத்தப்பட்டன பின்னர் லாம்புகள் பெட்ரோல் மேக்ஸ் மின் விளக்குகள் என பயன்படுத்தப்பட்டன அண்ணாவியாருக்கு கூத்து தட்சணை கொடுத்து ஆரம்பிப்பது வழக்கம் ஆரம்ப காலத்தில் இக்கூத்து விடிய விடிய ஆடப்படும் ஏற்பட்டாலும் குறிப்பிடத்தக்க பாரம்பரிய வகைகளும் பேணப்பட்டு வருகிறது என்பது நிதர்சனமாகும் முல்லைத்தீவில் உள்ள வட்டுவாகல் என்ற இடத்திலே கென்னன் கூத்து பழக்கப்பட்டு மேடையேற்றப்பட்டது இக்கூத்து வடமோடி கூத்து வகையைச் சேர்ந்தது கோவலன் கூத்தில் உள்ள சில பாடல்களை இக்கூத்தில் வரும் பாடல்கள் ஒத்திருக்கின்றன இப்பிரதேசத்தில் நிகழ்த்தப்படும் லவகுச கூத்துக்களும் இக்கூத்துக்களுக்கு தொடர்பு உண்டு கண்ணன் கூத்தில் கதை இலங்கை இந்திய நாடுகளுக்கிடையே நடைபெறுகின்றது வெள்ளாம் முள்ளிவாய்க்கால் புதுக்குடியிருப்பு முதலிய கிராமங்களில் கோவலன் கூத்து பாணியில் ஆடப்படுவது கூத்தாகும் வெடியரசன் வாய் வழியாகவே கடத்தப்பட்டு வருகின்றது கோவலன் கூத்து பாணியில் ஆடப்படுவது கூத்தாகும் முள்ளிவாய்க்கால் முதலிய பிரதேசங்களில் ஆடப்படுகிறது இக்கூத்தின் கதையும் செவி வழியாகவே பேணப்படுகிறது வன்னியர்கள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்ததாக குறிப்புகள் உள்ளன மகாபாரத கதையுடன் சம்பந்தப்பட்ட கூத்து முள்ளிவாய்க்கால் புதுக்குடியிருப்பு முதலிய பகுதிகளில் கோவலன் கூத்து பாணியில் ஆடப்படும் இன்னுமொரு கூத்து லவகுச கூத்து இம்மாவட்டத்தில் இக்கூத்து மட்டுமே இராமாயண கதை சம்பந்தப்பட்டதாக உள்ளது ஞான சௌந்தரி கிறிஸ்தவ கூத்து முள்ளத்தீவு அளம்பில் செம்மலை இரணப்பாலை முதலிய இடங்களிலும் ஜாழ்பாணத்திலும் ஆடப்படும் பாணியில் ஆடப்பட்டு வருகின்றது மேடையில் திரை கட்டி அரங்கேற்றப்பட்டது என்ரிக் எம்போர் முல்லைத்தீவு பகுதியில் ஆடப்படுவதுடன் இரணப்பாலை மடப்பகுதியில் தொண்டி என்ற பெயரிலும் ஆடப்படுகிறது இக்கூத்தில் எமரபர் ஹென்ரி என்ற மன்னனின் வாழ்க்கை வரலாறு ஆடிக்காட்டப்பட்டுள்ளது காத்தவராயன் கூத்து சிந்துநடை கூத்து முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களில் ஆடப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் உள்ள மாதனை என்னும் பகுதியைச் சேர்ந்த கலைஞர்கள் இம்மாவட்டங்களுக்கு வந்து இக்கூத்தை மேடையேற்றினார்கள் என்பது வரலாறாகும் கூத்து என அழைக்கப்படும் ஈழத்தின் தமிழ் மரபு வழி நாடகங்கள் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு மன்னார் சிலாபம் புத்தளம் மலையகம் முல்லைத்தீவு வவுனியா முதலிய பிரதேசங்களில் இன்றும் ஆடப்பட்டு வருகின்றன சிறப்பாக மட்டக்களப்பில் வடமோடி தென்மோடி விலாச கூத்துக்களும் மன்னாரில் வடபாங்கு தென்பாங்கு கூத்துக்களும் யாழ்ப்பாணத்தில் தென்மோடி வடமோடி கூத்துக்களும் முல்லைத்தீவில் கோவலனார் கூத்தும் மலேகத்தில் காமன் அர்ஜுனன் தபசு கூத்துக்களும் ஆடப்படுகின்றன மலேகத்தில் உள்ள கூத்துக்களில் தப்பு பிரதான மேளவாத்தியமாக கருவியாக இருப்பது சிறப்பம்சமாகும் இப்பிரதேசங்களில் ஆடப்படும் கூத்துக்கள் பல்வேறு வேற்றுமைகளையும் ஒற்றுமைகளையும் கொண்டுள்ளன இவ்விடயம் ஆகும் வடக்கு மாகாணத்தின் எல்லை வன்னி மாவட்டத்தின் எல்லையும் யாழ்ப்பாண மாவட்டத்தின் எல்லையும் வரலாற்று அடிப்படையில் காலத்திற்கு காலம் வேறுபட்டுள்ளன வன்னி பிராந்தியம் வன்னி என பெயர் பெறும் முன்னர் அடங்காப்பற்று என்ற பெயரில் திகழ்ந்ததாகவும் இதற்குள்ளேயே யாழ்ப்பாணமும் அனுராதபுரமும் அடங்கியிருந்ததாக கலெக்டர் ரேனர் குறிப்பிடுவார் இதனால் கூத்துக்கள் நிலவிய பிரதேசங்களை பகுப்பாய்வு செய்வதில் சில இது ஆய்வுக்குரிய கூறிய விடயமாகும் எனினும் அடங்கா பற்று என வடபகுதி இருக்கின்ற வேளையிலே அனுராதபுரம் உட்பட மாகோ பிரதேசம் உட்பட உள்ளடங்கியதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுவார்கள் இதற்கு சான்றாக நாங்கள் எடுத்து பார்க்கின்ற வேளையிலே அன்றாடபுர பிரதேசத்திலே பல்வேறு திரையரங்குகளும் இன்றும் இயங்காத நிலையிலே யார் உரிமை கொண்டாடாத நிலையிலே இருப்பதை காணலாம் இவ்வாறான வகையிலே இந்த கூத்துக்களையானது ஒரு பரந்த பிரதேசத்தை கொன்றது இந்த கூத்தின் ஊடாக இவ் கட்டுரையின் ஊடாக இங்கு நாம் முன்வைக்கின்ற முடிவை இப்பொழுது பார்க்கலாம் ஈழத்தில் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் மலையகம் ஆகிய பகுதிகளில் காணப்பட்டன வடக்கில் யுத்தம் நிலவிய காலத்தில் கூத்துக்களில் சில வடிவங்கள் மாற்றங்களுடன் தெருக்கூத்துக்களாக ஆடப்பட்டு சமூக செய்திகளை கூறின இன்று வடக்கு மாகாணத்தில் முல்லைத்தீவு பிரதேசத்தில் கோவலன் கூத்தும் யாழ்ப்பாண பிரதேசத்தில் தென்மோடி கூத்தும் சில மாற்றங்களுடன் ஆடப்படுகின்றன அண்மையில் நவீன நாடகங்கள் சினிமா தொலைக்காட்சி நாடகங்கள் குறுந்திரைப்படங்கள் தொடர் நாடகங்கள் முதலியவற்றின் தோற்றத்தினால் கூத்துக்கலைகள் பின்னடைவை சந்தித்துள்ளன இருந்தும் இவற்றில் கூத்துக்களின் தாக்கங்கள் உண்டு இளைஞர்கள் கூத்துக்கலையில் ஆர்வம் காட்டாமையும் அண்ணாவிமார் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்காமையினாலும் பல கூத்துக்கள் அழிவடைந்து செல்லுகின்றன மூலம் பாமர மக்களின் சுரண்டினார்கள் இன்று மூசாக்கள் கூத்துக்களை இலிசனரின் கலையாக கருதி அக்கலையை வளர்க்க முன்வருவதில்லை இன்று கூத்துக்களை பாதுகாக்கும் காவலராக திரு இலங்கையிலும் உலகத்திலும் திருமதி கலாமன்றம் திகழ்கின்றது தமிழ் பண்பாட்டுடன் காலங்காலமாக இணைந்து வருவது கூத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிசங்களாகும் எனவே வடமாகாணத்தின் கூத்துக்களையினுடைய எல்லை விரிந்தளவிலே உள்ளது ஆனால் எமக்கு போதிய ஆதாரங்கள் கிடைக்க கிடைக்காமையால் இக்கட்டுரையிலே சேர்த்துக் கொள்ளப்படவில்லை எதிர்காலத்திலே இவ்வாய்வில் ஈடுபட்டுள்ளமையால் மேலும் இந்த ஆய்வுகளை தேடி இணைப்பதற்கு என்மால் என்ற முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் இவ்வாய்வு கட்டுரையை உங்களுக்கு பயன்பாடுள்ளதாக இருக்கும் இத்துறையோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்னால் தேடி நேரடியாக அந்த இடங்களுக்கு சென்று பெறப்பட்ட தகவல்கள் முல்லைத்தீவு பிரதேசத்திலும் பவுனியா பிரதேசத்திலும் மன்னார் பிரதேசத்திலும் கிளிநூச்சி பிரதேசங்களிலும் நேரடியாக சென்று கூத்து கலைஞர்களுடன் உரையாடி பல்வேறுபட்ட நூல்களையும் ஆய்வு செய்து அதனூடாக பெறப்பட்ட தகவல்களை உண்மையான தகவல்களையே உங்கள் முன் பகிர்ந்திருக்கின்றேன் இதை நீங்கள் உலகெங்கும் பறைசாற்றுவீர்கள் என நம்பி இதனூடாக நீங்களும் பயன்பெற வேண்டும் இக்கூத்து சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொள்பவர்களுக்கு இது பயனுள்ள ஆய்வு கட்டுரையாக இருக்கும் என கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி